සියලු දෙනාටම සුබදායි දවසක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මෙම සෝම් පන්තිය අද අපි පටන් ගමු. 11 ශ්‍රේණිය සඳහා වූ අධ්‍යයන පොදු සහතික පත්‍ර සාමාන්‍ය පෙළ විභාගයේ උදෙසා පැවැත්වෙන මෙම සෝම් පන්තියට වැමිණි සියලු දෙනාම ඉතා සතුටින් ආදරෙන් සහ ගෞරවනීයව විකේෂණ අධ්‍යාපන ආයතනයෙන් පිළිගන්න. ඉතින් මේ ඔයාලා දන්න ඔයාලගේ විෂය නිර්දේශයට අදාළව මේ පන්තිය ඉදිරියට පවත් කරගෙන යන්නේ. ඒ වගේම ඔයාලගේ විභාග ප්‍රශ්න පත්‍රයේ දෙවැනි කොටසේ හතරවෙනි තුන්වෙනි පළමෙනි ප්‍රශ්නය රචන. පළමෙනි ප්‍රශ්නය එන්නේ රචන. හරිද? දෙවැනි ප්‍රශ්නයට එන්නේ පින්තූර විස්තර කිරීම. පැහැදිලිද? පළමෙනි ප්‍රශ්නය රචන, දෙවැනි ප්‍රශ්නය පින්තූර විස්තර කිරීම. ඒ වගේම තුන්වෙනි හතරවෙනි තුන්වෙනි ප්‍රශ්නය එන්නේ කවි පැල. හතරවෙනි ප්‍රශ්නයට එන්නේ ඡේදය. ඡේදය. හරි, එහෙනම් ඒකේ තුන්වෙනි කොටස කියලා තියෙනවා. ඒ දෙවැනි කොටසම තමයි පස්වෙනි ප්‍රශ්න විදිහට එන්නේ ලිපියක්. ලිපිය සාමාන්‍යයෙන් පෞද්ගලික ලිපි, එහෙම නැත්නම් රාජකාරී ලිපි ආශ්‍රිතව ප්‍රශ්නයක් එන්න පුළුවන්. එහෙම නැත්නම් ආරාධනා පත්‍රයක්, දැන්වීමක්, ඉල්ලුම් පත්‍රයක් ඔයාලට විභාගයට එන්න පුළුවන්. නයින සොල්ට ලේ කල්වි පෝතරාදර සාධාරණතර පරීක්ෂයිල උඟට ඉරණා මොලි සිංහල විනාතාලිලේ வரக்கூடிய ஐந்தாவது வினாவாக அமைவது ஒரு கடிதம் அல்லது ஒரு அழைப்பிதழ். ஆராதன பத்திரியாக அழைப்பிதழ், தன்விமக்குனா அறிவித்தல், அல்லது இல்லும் பத்திரின்னு சொல்லுவாங்க விண்ணப்ப படிவம். இது ஏதாவது ஒன்று உங்களுக்கு சுலபமாக உள்ளதை நீங்க எழுதலாம். பொதுவா இந்த கடிதம் வந்து ஐந்தாம் பகுதியில இரண்டாவதும் வரும், மேலையும் வரும். ரைட், அது மாறி வரும். ஆனா கட்டாயம் ஒரு கடிதம் வரும்ன்றதை நீங்க மறந்துடப்படாது. ஐந்தாம் வினாவின் கீழே வரும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து உங்களுக்கு கடைசா மார்க்ஸ் கொடுத்த விதம், மார்க்ஸ் கடிதம். இப்ப நம்ம கடிதத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அந்த கடிதத்துக்கு கடைசா மார்க்ஸ் எப்படி கொடுத்திருந்தாங்க அதை கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, அதுல முதலாவது கேள்வி வந்துச்சு தென்வின் பத்திரிகா. உங்களுக்கு தெரியும், பேப்பரை நான் காட்டினா பாருங்க, இந்த பேப்பர்ல உள்ள பகுதி தான் இருக்கு. அதை கொஞ்சம் நான் லைட்டா காட்டுறேன். ஐந்தாவது பாருங்க, பகத்து தேக்குவன தொரத்துரு பதனம் கிறகுன தென்மீன் பத்திரிக்காவை சகஸ் கரண்ண. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அறிவித்தல் படிவம் ஒன்றை, அறிவித்தல் ஒன்றை தயாரிக்க சொல்றாங்க. அப்ப என்ன அறிவித்தல் இதுல கேட்கிறாங்க? ஒவ்வொரு பாசல பிஹிட்டுவா வசர பணஹாக் பிரியம நிமித்து, அதாவது உங்களோட பாடசாலைய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 50 வருடங்கள் ஆகிவிட்டன. அதனால என்ன செய்யறாங்க? பிரதர்ஷனையாக் சங்விதானிய கரண லெச பாசலே பரிசர சங்கமேட்ட விதுவல் பதித்துவம் உபதேசியேட்ட. அதனால பாடசாலை சுற்றாடல் சங்கமான உங்களோட சங்கத்துக்கு அதிபர் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கின்றார், ஒரு வேண்டுதல் விடுத்திருக்கின்றார், ஒரு அறிவித்தலை செய்யும்படி சிங்களத்துல மே அணுவ. இதன் அடிப்படையில சியலும பாந்தி வழி பரிசர ஹிதகாமி பிரதர்சன. ஹிதகாமின்னா பரிசர நேயமுள்ள அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லா வகுப்புகளையும் இந்த சூழல் நேயமுள்ள இந்த கண்காட்சி பாண்ட ரெஸ்கிரி மட்டும் பரிசர சங்கமே அதஹஸ்கராய். அதனால எல்லா வகுப்புகளையும் இந்த பரிசர இந்த சூழல் நேய விடயங்கள் தொடர்பான பொருட்கள் எல்லாம் இந்த கண்காட்சிக்காக சேகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதான். இந்த குழு திட்டமிடப்பட்டிருக்கு. குழு வந்து திட்டமிடுது. பிரதர்சனைய சம்பந்தேன் பாசல சிஷியன் தெனுவத்கிரிம சந்தகா சுதுசு தென்வின் பத்திரிகாவா சகஸ்கரன்ன்றதுதான் உங்களோட பிளியலகரன்ன்றதுதான் கேள்வி. அப்ப இந்த இப்படி ஒரு கண்காட்சி நடைபெற போகுது, பாடசாலைக்கு 50 வருடங்கள் பூர்த்தி ஆகிவிட்டது, அதனை முன்னிட்டு ஒரு கண்காட்சி, என்ன கண்காட்சி, ஒரு சூழல் நேய கண்காட்சி ஒன்று நடைபெற போகுது. அதற்கு தேவையான பொருட்களை எங்களோட இந்த குழுவிடம் கொண்டு வந்து ஒப்படைங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவித்தலை நம்ம தயாரிக்கணும். ஓகேயா? ஒபே பாசல ராத்மலான மகா, இதுல பாருங்க, இதுல தந்த விடயங்களை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒன்னு தராட்டி உங்களோட விடயங்கள் நீங்க நினைக்க விடயங்களை போட்டு எழுதலாம். இதுல பாருங்க, பிரதர்சனைய சம்பந்தேன் பாசல் சிஷன் தென்வத்கிரி சந்தா சுதுசு தென்வி மாதிரிதான் கேள்வி, அறிவித்தலோட தயாரிக்கணும். அப்ப இதுல போட்டு இருக்கிறாங்க பாருங்க, ஒபே பாசல ராத்மல்கம மகா வித்யாலயத்து ஒப பரிசர சங்கமே லீக்கம்
சஹன் குணரத்னையை சீதானு. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த பாடசாலை இந்த நீங்க உங்களோட பாடசாலை வந்து ராத்மல்கம மகாவித்யாலயம் என்று நினைச்சு கொள்ளட்டாம், அத்தோட நீங்க தான் இந்த சூழல் நேய இந்த சங்கத்திட செயலாளர் சஹன் குணரத்ன அப்படின்னு நினைச்சு கொள்ளட்டாம். அப்ப நீங்க அந்த டீட்டெயில்ஸ் அவரை நீங்களா கருதி கொண்டுதான் இந்த அறிவித்தலை நீங்க உருவாக்கணும், அது ஒரு கேள்வி. பொதுவா கடிதம் தான் மேல வரும், கடைசி இந்த அறிவித்தல மேல போட்டிருக்கிறாங்க, பரவாயில்ல. எப்படி வந்தாலும் கடிதம் கொண்டு வரும்னு சொன்னேனே, அது உங்களுக்கு கடினமா இருந்தா சிரமமா இருந்தா எழுதுறதுக்கு சிரமமா இருந்தா உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று தருவாங்க. இன்னொன்று இருக்கும் அதே பகுதியில, இன்னொன்று என்ன பார்த்து தேக்கா தொடர்ந்து பதனம் கிறகுன்னு விவரங்கள் எல்லாம் நீங்க கருத்தில் கொண்டு சபாபதி மட்டும் சுதுசு ராஜகாரலிப்பி ஆக்கலியான்னு. அப்ப இதெல்லாம் கீழே உள்ள அந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க மையப்படுத்தி கொண்டு உங்களுடைய அந்த சபாபதி தலைவருக்கு அரச சங்கத்தில தலைவருக்கு அமைப்பு தலைவருக்கு ஒரு கடிதம் எழுத சொல்றாங்க. அப்ப பொதுவா இதுவரை காலம் வந்த கடிதங்கள் எல்லாம் ராஜகாரி லிபி அதாவது தொழில்முறை கடிதங்கள் தான் கூடுதலாக வந்திருக்கு. அப்ப இந்த கடிதத்தை எப்படி எழுத சொல்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்கிறாங்க, நிறைய எழுதினத்துக்கு நீங்க ஒண்ணு யோசிக்க தேவையில்லை, சிறிய விடயம் தான். என்ன கேட்கிறாங்க ராத்மல்கம சார், ரத்மல்கம சமகி மாவத்தி. அப்ப ரத்மல்கமன்றது ஒரு ஊரோட பேர் அப்படின்னு நினைச்சு கொள்ளுங்களேன். ரத்மல்கம சமகி மாவத்தி, ரத்மல்கமையில் உள்ள சமகி மாவத்து. நான் பேசுறது கேக்குதா பிள்ளைகளே, யாராவது சொல்லுங்க, லைன்ல ப்ராப்ளம் கேக்குதா? சரி ஓகே ஓகே ரைட். அதை ஸ்கிரீனை பாருங்க. ராத்மல்கம சமகி மாவத்தை பவுல் சிபஹாத் பமன பாதிஜிவி சிட்டி. ராத்மல்கம சமகி மாவத்தை என்ற ஊர்ல குடும்பங்கள் 25 குடும்பங்கள் அளவில் வாழ்கின்றனர். அடுத்தது அதுல சொல்றாங்க நிவசலின் பெஹரக்கர, அதாவது வீடுகள்ல இருந்து பெஹரக்கரண்டா அகற்றப்படுகின்ற குணு கசல குப்பை கூலங்களை இவக்கிரீம அதாவது வீடுகள்ல இருந்து அகற்றப்படுகின்ற கழிவுகளை உரிய முறைப்படி அதனை கழிவு முகாமைத்துவத்தின் கீழ் மெத்தே கிரியாத்மகவி நெத்த. இதுவரைக்கும் அப்படி நடந்து இல்லை. நீங்க படிச்சிருப்பீங்க கழிவு முகாமைத்துவம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல 3R சிஸ்டம், ரிடியூஸ் கார்பேஜ், ரீயூஸ் கார்பேஜ், ரீசைக்கிள் கார்பேஜ்னு படிச்சிருப்பீங்க. அதாவது கழிவுகளை நீங்கள் புரிந்தவளை குறைத்துக் கொள்றது, அடுத்தது அதுதான் ரிடியூஸ் த கார்பேஜ் சொல்லுவாங்க, அடுத்தது ரீயூஸ் கார்பேஜ் அந்த கழிவு பொருட்கள் அதுகளை கூட்டர் மாதிரி தயாரிச்சு சேதனாக தயாரிக்கவும் முடியும். அதோட அதுக்கு ரீயூஸ்ன்னு சொல்லுவாங்க, திரும்ப பயன்படுத்துறது. இப்ப நீங்க சமையல் அறையில இருந்து நீரை நீங்க அகற்றுவீங்க, அது சும்மா அகற்றாமிக்கு அது ஒரு சின்ன வீட்டு தோட்டம் செஞ்சு அந்த வீட்டு தோட்டத்துக்கு அந்த நீரை அனுப்பலாம். அப்ப அந்த கத்தரி செடியோ வெண்டி செடியோ மிளகாய் செடியோ காய்ச்சி உங்களுக்கு பலன் தரும். அப்படி திரும்ப நீங்க அதை பயன்படுத்துறது. இப்ப கழிவு முகாமைப்பு கழிவுன்றது இப்ப முகாமைத்துவம் ஆயிடுச்சு, மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்ப அது ஒழுங்கா அந்த ஊர்ல நடக்குது இல்லையா, இருப்பதோ குடும்பங்கள் 25 மட்டும் மேனிசா. அதனால இதனால நிவசியான்ட்டு நிவசியான் நிவசியான் சொல்றது வீட்டுல உள்ள இல்லத்தரசிகள் ஆம்பளைகள் இல்ல, நிவசியான் பொம்பளைகள் தான் என்ன லீடர், என்ன பொம்பளைகள் தான் ஒரு வீட்டுல வந்து இல்ல தரசி அரசிகள்னு சொல்லுவாங்க. சும்மாவும் இல்ல லேபரும் இல்ல சேவிக்காவன்னு சொல்றது இல்ல அரசின்னு தான் சொல்றாங்க. பாருங்க உயர்த்தி தான் பெண்களை வச்சிருக்கு, சமையல் அறையின் இளவரசி அரசி தான். அந்த அரசிகளுக்கு இல அந்த வீட்டுல உள்ள அந்த பெண்களுக்கு பாரிசரிக்க பிராசனம் விளட்டுது. அதனால இந்த அப்ப இந்த வீட்டு சூழல் உள்ளவங்களுக்கு நிறைய இந்த சமூக பரிசு சூழல் பிராசனம் விளட்ட பிரச்சனைகளுக்கு இது
ஓட்டது பிரச்சனை வரட்டது முகன தீவிர சிதுவேத்து அந்த முகம் கொடுக்க நேரட்டிக்குது சூழல் பிரச்சனை. அப்ப அது போனா உங்களுக்கு தெரியும் டெங்கு வரும் அப்படியா சுத்தமான வாசம் வரும். அப்ப நிறைய அந்த சூழல் பிரச்சனைகளுக்கு இந்த இல்லத்தரசிகள் உள்ள வீட்டில் உள்ளவங்க எல்லாம் முகம் கொடுக்குறாங்களாம். ஓம் முகநதி அதி அபஹசுதா விஸ்தரத்திறன். அப்ப இவங்க முகம் கொடுத்து கொண்டு முகம் கொடுத்திருக்கின்ற இந்த விடயங்களை தெளிவுபடுத்தி கடினமின் விசந்துமா லபாதெனில சார் அவசரமா ஒரு சொல்யூஷன் என்று சொல்லுவாங்க அவசரமா ஒரு தீர்வினை பெற்று தருபடி ராத்மல்கட ராத்மல்கம பிராதேசிய சபாவை சபாபதி. அப்ப ராத்மல்கட பிரதேச சபை தலைவர் அவர்களுக்கு எவீம சந்தகா அனுப்புவதற்காக லிபியாக் சகஸ்கரன் கடிதம் ஒன்றை உருவாக்குக கடிதம் ஒன்றை அமைக்க கடிதம் ஒன்றை எழுதுகின்றதுதான் அது அர்த்தம். அப்ப இது ராஜகார லிபி. நான் இப்ப சொன்னேன் முதலாவது நான் வாசித்தது ஒரு அறிவித்தல். அந்த அறிவித்தலுக்கு மார்க்ஸ் கொடுத்த 10 மார்க்ஸ் கிடைக்கும் கடிதத்துக்கும் 10 மார்க்ஸ் தான். அப்ப அறிவித்தலுக்கு மார்க்ஸ் கொடுக்குற விதத்தை பாருங்க பிள்ளைகளை கவனிங்க. ஆக்ருத்திய அந்த அறிவித்தல் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் கடிதம் எல்லாத்தையும் ஒரே அடிக்கு செய்ய முடியாது. கடிதத்தை ஃபெஸ்ட்டுக்கு முடிச்சுட்டு நம்ம அறிவித்தலுக்கு போகலாம். ஓகே சின்ன விஷயம் தான், கடிதம் தான் கொஞ்சம் பெரிய விஷயம் அதை பார்ப்போம். ஆக்ருத்தி என்று சொல்றது மாதிரி மாதிரி அந்த ஃபோமட் அறிவித்தலுக்கு ஒரு சின்ன ஃபோமட் இருக்கு அதை நீங்க தழுவி எழுதினா உங்களுக்கு அதுக்கு ஒரு 4 புள்ளியை கொடுக்க சொல்றாங்க. பாருங்க ஃபோமட்டுக்கு தான் நிறைய மார்க்ஸ் கிடைக்குது, ஃபோமட்டுக்கு தான் நிறைய மார்க்ஸ் கிடைக்குது அப்படித்தானே. அப்ப அதோட கூட்டுவாங்க அந்தர்கத்தைய அப்படின்னா அந்த அறிவித்தல்ல என்ன அறிவித்தல் எதற்காக அந்த அறிவித்தல் தயாரிக்கப்பட்டு எதற்காக அந்த அறிவித்தல் அறிவிக்கப்படுகின்றது அந்த விடயத்தை நீங்க தெளிவுபடுத்தினா அதுக்கு ஒரு 4 புள்ளி. ஆக்ருத்திய ஃபோமட்டுக்கு 4 வா லெட்டருக்கும் அப்படிதான் வரும் பாருங்க. விடயத்துக்கு 4 புள்ளிகள் 2 புள்ளி வழங்குறாங்க ஷில்பிய தக்ஷதா உங்களோட விஷேட அந்த உங்களோட கைவண்ணத்துக்கு விஷேட திறமைக்கு ஒரு 2 புள்ளி. அப்படின்னா அறிவித்தல் மாதிரி இருக்கணும். ஒரே சிலர் என்ன செய்வாங்க அந்த ஒரு தாள்ல இடம் இருந்தா அரவாசி தாள்ல தொடங்கி அடுத்த தாள்ல முடிப்பாங்க அப்படியெல்லாம் இல்லை. ஒரு புதிய தாள்லயே அந்த அறிவித்தல் அழகா எழுதி தலைப்பையும் தெளிவா போட்டு அந்த என்ன சொல்லுவாங்க எங்க எப்ப நடக்குதுன்னு அந்த டைம் எல்லாம் சரியா நீங்க அந்த கோலன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பயன்படுத்தும் அறிவித்தல் நீங்க பயன்படுத்த அழுதுக்குள்ள சொல்றேன். இஸ்தானியன்னு சொல்லுவாங்க என்ன இஸ்தானியாண்டி இப்படி போடுவீங்க சரி தினையாண்டி இப்படி போடுவீங்க. அப்ப இந்த கோல இந்த பங்க்சுவேஷன் மார்க் எல்லாம் சரியாமையும் அடுத்து வேளாவன்னு போடுவீங்க நேரம். அப்ப இதெல்லாம் பார்ப்பாங்க இந்த நேர்த்தி. இந்த நேர்த்திக்குத்தான் அந்த சில்பிய தக்ஷதான்னு சொல்றது. அதுக்கு ஒரு 2 புள்ளி மொத்தமாக 10 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்க விதம் தான் அது. இது வந்து ஒவ்வொரு வருஷம் மாறும். ஆக்ருத்திக்கு ஆனா கூடுதலா தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்ப ரெண்டாவது விடயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கடிதம். அப்ப கடிதம் எழுதுறதுக்குரிய இந்த மார்க்ஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்க பிள்ளைகளே. மாத்ருக்காவ தலைப்புக்கு சாரி ஆக்ருத்தி நல்லா கவனிங்க. ஒரு கடிதத்துக்கு கூடுதலா மார்க்ஸ் கிடைக்கிறது ஆக்ருத்தியே. ஆக்ருத்தி என்று சொல்றது அது ஃபார்மட். ஆக்ருத்தி என்று சொல்றது ஃபார்மட் மாதிரி. அந்த மாடலுக்கு தான் 4 புள்ளிகள் நிறைய புள்ளிகள் கிடைக்குது. நாங்க இதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதுக்காக சில பிள்ளைகள் என்ன செய்யறது ஃபார்மட்டை மட்டும் ஒரு லெட்டர்ட ஒரு ஒபிஷியல் லெட்டர் ஃபார்மட் இப்படி வருமா இருந்தா அதை மட்டும் எழுதுறது விடயங்கள் எழுதாமைக்கு வாரது. விடயங்களை எழுதாமைக்கு வாரது. அப்ப விடயங்கள் எழுதாமைக்கு வந்து ஃபோமட்டை மட்டும் போட்டாலும் புள்ளி கிடைக்காது நல்லா ஞாபகம். அப்ப ஃபோமட்டு முக்கியம் விடயங்களும் முக்கியம். ஃபோமட்டுக்கு 4 புள்ளி தானே ஃபோமட்டை மட்டும் போட்டு வைக்கிறது இல்ல. இந்த ஃபோமட் யவன்னாக விஸ்தர லவன்னாக விஸ்தர ஆமந்திரணைய மாத்ருக்காவ ஷரீரைய நிமாவ அதுதான் ஃபோமட். அதை நீங்க போட்டதுக்கு மட்டும் புள்ளி கிடைக்காது. கடிதத்தையும் எழுத நீங்க ட்ரை பண்ணணும் இல்லையா. இருந்தாலும் இந்த சரி அந்த ஃபார்மட் எல்லாமே 4 புள்ளி எடுக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த கடிதம் பண்ணுறது. அப்ப அதுக்கு பிறகு நீங்க அந்த கடிதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பீங்க அதுக்கு 1 புள்ளி. அதெல்லாம் ஃபார்மட்ல வாருதான் பாருங்க. அடுத்தது பழக்கரன் யார் இத லெட்டர் எழுதுறீங்கன்ற விவரத்தை சொல்லணும்.
யாரு இந்த லெட்டர் எழுதி ரெண்டு கிட்டயும் மேலையும் வரும் கீழையும் சைன் பண்ணுவாங்க. அப்ப கல பல கர்ண தினைய அப்ப என்ன டேட்ல எழுதுறீங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் ஃபார்மேட் தான் இருக்கு. நிர்மாணசீலி பெயர் இதை வந்து நேர்த்தியா எழுதுறது, கடிதத்தை எழுதுறது நேர்த்தி. பாருங்க நேர்த்தின்னு சொல்றது இப்படி ஒரு ஏஃபோ இருக்குமா இருந்தா இது ஒரு இன்ச்சிங்கால மார்ஜின் விடுவது. ஓகேயா? அப்ப எவன் நாங்க விசிறானு டீடைல்ஸ் சரியா நேர்த்தியா எழுதுறது நான் உங்களுக்கு காட்டுவேன். லபன் ஆகி அப்படி சரியா? ஆமாந்திரன் தலைப்பு, அடுத்தது பந்தி அமைப்புல மிக சுருக்கமா அந்த விடயத்தை சொல்லணும். தொழில்முறை கடிதம் எப்பவும் பெரிசா கட்டுற மாதிரி எழுதுறது இல்ல. அப்ப இஸ்தூத்தின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறது, முடிக்கிற விதம் இருக்கு. இந்த மெத்தடுக்கு சரியா நீங்க அந்த எழுதினா வெட்டாமைக்கு வெட்டி குத்தி அப்படி இப்படி செய்யாமைக்கு அழகா நேர்த்தியா எழுத்து பிள்ளைகளுக்கு எழுதினா அதுக்கும் ஒரு புள்ளி கிடைக்கும். ஓகேயா? சரி, அப்ப எல்லாம் எத்தனை புள்ளி கடிதத்து கிடைக்குது? நான்கு. ஹத்தராய், பஹாய், ஹயாய், அத்தாய், அட்டாய், ரெண்டு குறையுது. ரெண்டு குறையுது. நிர்மாணசீல இதுல ஒரு விஷயம் போட்டில அவங்க என்னண்டா அந்தர்காத்திய, அந்தர்காத்திய என்ன உங்களுக்கு தெரியும், உள்ளடக்கம். அந்த சரீரம், சரீரம்னா அந்த உடம்பு விடயம், அதை நீங்க சரியா குறிப்பிடணும். அந்த என்ன கடிதம்பத்தை நீங்க குறிப்பிடணும் சரீரம். அதுக்குதான் அந்த 5 6 7 8 அந்த 2 புள்ளி எல்லாம் 10 புள்ளி கிடைக்குமே. ஓகேயா? சரி, எனி டவுட், ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகளை மார்க்ஸ் ஸ்கீம் தொடர்பாக? உங்களுக்கு டவுட்ஸ் வர வாய்ப்பு இல்லை. இது அங்க பயிற்சி திணைக்களத்தில் அனுப்புறது திருத்துறவங்களுக்கு, பேப்பர் திருத்துறவங்களுக்கு. சரியா? ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப ஆரம்பிப்போம். அப்ப இது ரெண்டையும் எழுதுறது இல்லை பிள்ளைகளை, நல்லா வாட்ச் நினைச்சுக்கொள்ளுங்க. ரெண்டையும் எழுதுறது இல்லை, ஒன்று அறிவித்தல் அல்லது கடிதம். ரைட், கடிதத்துக்கு வேறையா போட்டிருக்கிறாங்க என்ன? சரி சரி, இப்போ நம்ம பார்ப்போம் கடிதத்தை. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் 10ஆம் தரம் 10 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் கடிதம் எழுதுறத. கடிதங்கள் 2 வகைப்படும், லிப்பி வார்க்க தேக்காய். ஒன்னாவது பௌத்தலிக லிப்பி சகா ராஜகாரி லிப்பி. பௌத்தலிக லிப்பிக்கு தான் தனிப்பட்ட கடிதம்னு சொல்லுவாங்க, ராஜகாரி லிப்பின்னா தொழில்முறை கடிதம். ஓகேயா? நீங்கள் இதை எழுதுறது டைம் போக மாதிரி இருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பிறகு எழுதி கொள்ளலாம். ஓகே சரி, அல்லது உங்களுக்கு இதை அனுப்பி வைக்கிறேன். மித்துராட்டு, அப்போ பௌத்தலிக லிப்பிக்கானேட்டு அயத்தான்னி ஒப்ப மித்துராட்டை அவன லிப்பி நேயான்ட்டு நேதேயன் மித்துரான்ட்டு பௌலை ஞாத்தின்ட்டு எவன லிப்பி சியால் அந்தர்கதவாண்ணி அடங்குவாண்ணி பௌத்தலிக லிப்பி கணையன்ட்டு. அப்படின்னா இந்த பௌத்தலிக தனிப்பட்ட கடித வகையை சார்றது உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, பேணி நண்பர்களுக்கு எழுதுகிற கடிதம் எல்லாமே இந்த தனிப்பட்ட கடித வகையை சாரும். ராஜகார லிப்பிய கணையட்ட ஆயத்தான்னி ராஜ்யே பௌத்தலிக ஆயத்தினர்கள்ட்ட சகா விவிதி சமிதி சமாகங்கள்ட்ட ஒபலியன லிப்பி. இன்னைக்கு தனத்துறை உள்ளட்ட ஒபலியன லிப்பி, அதாவது அரச தனியார் சங்கங்கள் அமைப்புகளுக்கு, முறைசார் அமைப்புகளுக்கு நீங்க உள்ள பதவி உத்தியோகத்தருக்கு ஆக அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் அனைத்துமே தொழில்முறை கடித வகையை சாரும், ராஜகாரி லிப்பி என்று சொல்றது அதுதான். இங்கிலீஷ்லயும் ரெண்டா பிரிப்பாங்க. திஸ் லெட்டர்ஸ் கேன் பி கேட்டகரைஸ் இன்டு 2 குரூப்ஸ். வாட் ஆர் தி சில்ட்ரன்? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மல் லெட்டர், சாரி இன்ஃபார்மல் லெட்டர். செகண்ட் ஒன் ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர், அன்ஒஃபிஷியல் லெட்டர், பர்சனல் லெட்டர். ரைட், ஒஃபிஷியல் லெட்டர், ஃபார்மல் லெட்டர், இட் ஷுட் பி ஃபார்மல். அப்போ அது ரெண்டுக்கும் மெத்தட் இருக்குது, அந்த ஃபார்மெட்ஸ் இருக்குது, ஆக்ருத்தின்னு சொல்கிறது அதுதான். இப்போ தனிப்பட்ட கடிதத்தோட ஆக்ருத்தியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு தனிப்பட்ட கடிதம் ஒரு பௌத்தலிக லிப்பியக்க ஆக்ருத்தி அர்த்தமாய் மீ ஒபதாக்கின்னு, இது ஒரு மாதிரி தானே. அதில் நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட
வலது கை பக்கம் மேல் மூலையிலே அனுப்புறவர டீட்டெயில்ஸ் நீங்க சொல்லணும். யவன் நாக விஸ்தரன் சொல்லுவாங்க. நான் இப்ப கதைக்கிறதே என்ன கடிதம் பவுத் கெலிகிலிப்பி. ஐ ஆம் டாக்கிங் அபவுட் திஸ் அன்அஃபிஷியல் லெட்டர், பர்சனல் லெட்டர். அப்ப சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் இங்க வரும். அப்படின்டா யவன்னாகே விஸ்தரன், யவன்னாகே யா வீண்டு போடுவோமே, யவன்னாகே விஸ்தரையில தனிப்பட்ட கடிதத்துல கட்டாயம் ரெண்டு விடயம் அடங்கணும். என்ன ரெண்டு விடயம்? ஒன்று அனுப்புறவர முகவரி கட்டாயம், பேர் இல்லாட்டியும் பரவாயில்லை, தனிப்பட்ட கடிதத்தில் கட்டாயம் அனுப்புறவர முகவரி குறிப்பிடப்பட வேண்டும். அந்த முகவரியில் ஒவ்வொரு நகரங்கள், கிராமங்கள், போஸ்டல் கோட், அந்த இலக்கங்கள் அதெல்லாம் சொல்லும் பொழுது, குறிப்பிடப்படும் பொழுது கமா யூஸ் பண்ணணும். பங்க்சுவேஷன் மார்க் கமா, கடைசிக்கு முகவரி முடிகிற இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும். இதெல்லாம் பார்ப்பாங்க, நான் உங்களுக்கு காட்டுவேன். கட்டாயம் அதில் உள்ள ரெண்டாவது விடயம்தான் திகதி. இந்த ரெண்டு விடயங்களும் இருக்கணும். இருந்தால் தான் அந்த ஆக்ருத்தி என்று சொன்னாங்க மாதிரிக்கு, இதை நாலு புள்ளியும் பிரிப்பாங்க, இது கொண்டு அப்படி இப்படி தான் தருவாங்க. இது அனுப்புறவோட டீட்டெயில்ஸ். அப்ப தனிப்பட்ட கடிதத்தில் அடுத்த கட்டம், நீங்க இப்ப இதை எழுதிட்டு இதே வரியில உங்களால் தொடங்குறது இல்லை. இதே வரியில திகதி போட்ட அதே லைன்ல கீழே இடது பக்கமாக கீழ் லைன்ல எழுதுங்க, குறிப்பிடணும். இந்த இதெல்லாம் சரியா மாஜினிக்கணும் பிள்ளைகளே. ஒரு இன்ச்சின்டா ஒரு இன்ச்சு தான், அதுதான் சில்பிய தக்ஷதாவே சொல்றது, உங்களோட நேர்த்தி. அப்ப நேர்த்தி கடன் இல்லை, நேர்த்தி, நீட்னஸ். அப்ப வாழ்த்து அப்படின்னா கிரீட்டிங்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, சிங்களத்துல ஆ மாந்திரணையன்னு சொல்லுவாங்க. என்ன மாந்திரையா? யார் ஜசீர் அலி மாந்திரையது? யான மந்திரமா? இல்லை, தாரகை மந்திரமும் இல்லை, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, வாழ்த்து ஆ மாந்திரணையா. நீங்க எழுதுவீங்களே அன்பின் நண்பன் அமுதனுக்கு, அன்பின் நண்பி அமுதாவுக்கு, அப்படின்னு எழுதுறது தான் இங்க வந்த பர்சனல் லெட்டர் தௌத்களுக்கு எழுப்பியக்க ஆமாந்திரணைக்கு இலக்கியாங்க. அதையும் நீங்க எழுதிட்டு கட்டாய நீங்க கமா போடணும். போடாட்டி அந்த பங்க்சுவேஷன் மார்க்குக்கெல்லாம் புள்ளி குறைப்பாங்க, அந்த ஆக்ருத்தி அதுக்குரிய மார்க்ஸ் தரமாட்டாங்க, யாராவது கணக்கு எடுக்கிறது இல்லை. ஓகே, அடுத்தது நீங்க விடயத்தை பந்தி அமைப்புல சொல்லணும். அதாவது நிறைய பந்தியில ஒரு ரெண்டு பந்தியில எழுதலாம், ஓகே. ஆனா அரசு தொழில்முறை கடிதம் எல்லாம் ஒரு பந்திலேயே நீங்க விஷயத்த சொல்லிடணும். அதுதான் அதில் உள்ள விஷயோட ஃபீச்சர்ஸ், பண்பு. அப்ப தனிப்பட்ட கடிதத்துல நிறைய விஷயங்கள் இருக்குமே மனசுல, என்ன உங்களோட ஆள் மனசுல, மேல் மனசு மனசுல நிறைய விடயங்கள் இருக்கும். அப்ப முதல் பந்தியில உள்ளத உங்களோட மேல் மனசுலையும் ஆள் மனசுல உள்ள விஷயத்த அடுத்தடுத்த பந்திகளில் அப்படியே குறிப்பிட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். ஓகேயா? அப்ப ஃபைனலி யூ சரி, எல்லா தனிப்பட்ட கடிதத்துக்கும் ஒரு பொதுவான வாக்கியம் இருக்கும் கடைசிக்கு. எப்படி? இந்த டெலிகிராமா பார்த்தவங்களுக்கு தெரியும், மதுசாம் மாந்தாய் தொடரும், சரவணன் மீனாட்சி தொடரும், சித்தி தொடரும் அப்படின்லாம் போடுவாங்க. என்ன அப்படின்னா அடுத்து தொடருது, முடியுது இல்லாது. அப்ப நீங்க எழுதணும் கடைசிக்கு, ஒபே பெரித்துருளுப்பிய பலா நிவ தெளியண்ணம், உங்கள் பதில் கடிதம் கண்டு மீண்டும் எழுதுகிறேன் அப்படின்னு முடிக்கணும். என்ன உறவு முறை கடிதங்கள் வந்து உறவு முறியப்படாது, அதில் நீங்க தெளிவா இருக்கணும், கடிதத்திலையும் தெளிவா இருக்கணும். அதை எழுதி போட்டுட்டு முடிச்சிடலாம். அப்ப நிமாவன்று சொல்றது முடிவு. மேயட்ட இப்படிக்கு ஆதரணீய மீத்துரிய, அன்பின் நன்பி கவிதா. ஓகேயா? அப்ப இந்த ஃபார்மட் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு கேட்கலாம். சிலருக்கு இப்படி டவுட்ஸும் கூட வருது இல்லையா உங்களுக்கு? என்ன சார் இத பழைய முறைப்படி இங்க எழுதுறாங்க, அனுப்புற டீட்டெயில்ஸ சில கடிதத்துல பார்த்துருக்குறோம், இந்த இடத்துல குறிப்பிடுறாங்களே, எது சரி எது பிழை, அப்படி டவுட்ஸ் சொல்வாரு இல்லையா உங்களுக்கு பிள்ளைகள்? இன்னுமே பாடசாலை பாடத்திட்டத்துல கடிதங்கள் இருக்கு, ஆனா இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து இப்ப வாட்ஸ்அப், ட்விட்டர், ரொய்ட்டர், பைட்டர், ரொய்ட்டர்னு போய்கொண்டே இருக்கிறாங்க. இங்க இப்ப யாரு கடிதம் எழுதுறாங்க யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட கடிதம் யார் எழுதுறீங்க? அந்த காலத்துல எல்லாம் நாங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகக்குள்ள, நண்பர் பேஜுக்கு போகக்குள்ள அப்படி நாங்க கடிதம் எழுதியிருக்கிறோம்.
ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்தில் இல்லைங்களா, இங்கே ஒரு தூரத்தில் ஒரு உறவினர் இருப்பார், அக்கா இருப்பாங்க, அண்ணா இருப்பாங்க, நண்பன் கூட இருப்பாங்க, நண்பி கூட இருப்பாங்க, அவங்களுக்கு எழுதுறது அதெல்லாம் தனிப்பட்ட கடிதம் தான். அடுத்தது இங்கே சிலபஸில் குறிப்பிடப்படாத இந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் தனிப்பட்ட கடிதம் வகைத்தான் சாரும். அதெல்லாம் நாங்கள் படித்து கொடுக்கறது இல்லை, ஆனால் அதை பக்காவாக எழுதுவாங்க எல்லாம் அந்த காலத்தில். என்ன செய்யறது, இப்போ எல்லாம் காலம் மாறி போயிடுச்சு, எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறீங்க. ஆனால் சிலபஸில் இன்னும் பழைய சிலபஸ் தானே, இன்னும் கடிதம் இருக்கு. இருக்கிறதால நாங்கள் உங்களுக்கு படித்து தர வேண்டிய நிர்பந்தம் தான். எதிர்கால பாடசாலை சிலபஸில் இதை தூக்கிட்டாங்கண்டா, வாட்ஸ்அப்பு அந்தந்த மெசேஜ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் உள்ள இதுகள் இமெயில் எல்லாம் மின்னஞ்சல் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதை போடக்குள்ள உலகம் இன்னும் மாறி போயிடும். என்ன செய்ய, உலகம் மாறுது, கல்வி திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு புதிய ஜனாதிபதி எல்லாம் வந்திருக்கிறாரு, அவராவது இதெல்லாம் மாற்றி உங்களோட கல்வி தொழிலுக்கு ஏற்ற எதிர்கால சவால்களை எதிர்கால தொழில் வாழ்க்கைக்கு ஏற்றதாக கல்வி முறை மாறுதான்னு பார்ப்போம். திருடர்களிடமிருந்து எமது தாய் திருநாடு படித்த சமுதாயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு, நாங்கள் அவதானிக்கிறோம். செய்வாங்களோ செய்வாங்க செய்ய மாட்டாங்களோ தெரியல, நான் வந்து அரசியல் சார்பாக பேச இல்லை. எல்லாருக்கும் நல்லது நடந்தால் நல்லா, நல்லது நடந்தால் அந்த கடிதம் எல்லாம் மாறி மின்னஞ்சல் தானே வந்திருக்க வேண்டும். அப்போ இப்போ கூடுதலாக அந்த தனியார் அரசு நிறுவனங்களில் வெளிநாடுகள்ல எல்லாம் இமெயில்ஸில் தான் அவங்களோட மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணுறதெல்லாம் இமெயிலில் தான். அது ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் இது என்ன, இலங்கையில் பேப்பர் ஒர்க்ஸ் கடிதம் கடிதம் கடிதம். மெத்திவர்ண காரியாலயத்துக்கு போங்க, புக் புக்காக வச்சுருப்பாங்க பேப்பர், அது தூசி தட்டி அதுக்குள்ளே போனான்னா சும்மா போனவனுக்கு கொரோனாவோட தான் வெளியே வருவாங்க. அப்படி பேப்பர்ஸ் நிறைஞ்ச ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மெத்தட் தான் இலங்கையில் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் ஒரு ஃபயர் நெருப்பொண்டு பிடிச்சா என்ன நடக்கும், எல்லாம் சுட்டு சுண்ணாம்பாய் சாம்பலாக போயிடும். ஆனால் அந்த டெக்னாலஜியில் உள்ளது ஏதோ ஒரு சர்வரில் இது சேவாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன் ஐசிடி படிக்கிற பிள்ளைகளுக்கு விளங்கும். நான் இதை குறை சொல்ல இல்லை, என்ன செய்ய, இதெல்லாம் நாங்கள் விருப்பம் இல்லாமல் தான் படித்து தரது. ஏன்னா காலம் மாறிடுச்சு, தொழில்நுட்பம் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. இப்போ பாடசாலை பாடத்திட்டத்தில் இதை மாற்றாமிக்க இருக்கிறாங்க. ஆனால் பாடசாலை பாடத்திட்டத்தில் இது வரைக்கும் இந்த அனுப்புறவோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே தான் இருக்கு. ஆனால் இதை டைப் பண்ண அந்த டீச்சிங் பேனல் இது ஃபார்மட்ஸ் எல்லாம் போட்டு டைப் பண்ண கொடுத்தா, டைப் பண்ணுறவங்க கொஞ்சம் சோம்பரம் கூடவே, அவங்க இந்த இடத்துல தான் இதெல்லாம் டைப் பண்ணுறது. ஏ அங்கே வலதுபுறத்துக்கு அந்த டைப் பண்ணி அந்த கீபோர்டில் அதை கொண்டு போய் நகர்த்துறது கடினத்தை சுட்டி இந்த இடத்துல டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அன்அஃபிஷியலாக. அது ஆக்ருதி ஃபார்மெட்லேயே இல்லை, டைப் பண்ணி டைப் பண்ணி டைப் பண்ணி அதை வந்து வழக்கப்படுத்திட்டாங்க. அதனால் நிறைய புக்ஸை பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல தான் அனுப்புறவர் டீட்டெயில்ஸ் இருக்குது, அது வந்து ராஜகாரி லிபியாக இருந்தால் என்ன, பவுக்கலுக்கு லிபியாக இருந்தால் என்ன, தொழில்முறை தனிப்பட்ட கடிதம் ரெண்டுக்கும் இந்த இடத்துல தான் போடுறாங்க. இந்த இடத்துலையே எல்லாத்தையும் டைப் பண்ணி டைப் பண்ணி போகிறது. எப்படியும் ஒரு ஏஃபோர் ஷீட்டில் டைப் பண்ணக்குள்ள எழுத்து எங்கே டைப் ஆகும் சொல்லுங்கள், எந்த இடத்துல, இடத்துல இருந்தால் வலதுல இருந்தால், இடத்துல இருந்தால் டைப் ஆகும். என்ன வேணும் பண்ண டைப் பண்ணி பாருங்கள், எங்கே டைப் ஆகுது இல்லை ஒன்று, ஆ அங்கே இருந்தானே டைப் ஆகுது, அங்கே இருந்து டைப் ஆகுதான். அப்போ இது அந்த டைப்பிஸ் மாதிரி இந்த டைப் பண்ணுறவங்க அப்படியே பழக்கி கொண்டாங்க, அதனால அதை வந்து ஏற்றுக்கொள்றாங்க, பிழன்று கருதுறது இல்லை. அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒருவர் மறுக்க முடியாது, பெரும்பான்மை வாக்குகளின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி கூட தெரிவு செய்யப்படுறார், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சந்தேகம் வரப்படாது, நீங்கள் எந்த இடத்துல எழுதினாலும் சரி. ஆனால் இலங்கை யாப்பில் இந்த தொழில்முறை கடிதம் எழுதப்பட்டிருக்கு, தனிப்பட்ட கடிதத்தை விட தொழில்முறை கடிதத்தை இலங்கை அரசியல் யாப்பில் எழுதியிருக்கிறாங்க. அந்த இலங்கை அரசியல் யாப்பில் கூட தொழில்முறை கடிதத்தில் அனுப்புறவர்ற தகவல்கள் வந்து எப்பொழுதுமே எப்பொழுதுமே இந்த வலது பக்க மேல் மூலையில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே இந்த டீச்சர்ஸ் மாரும் அந்த இபி எக்ஸாம் எல்லாம் எழுதுவாங்க, ஆகவே அந்த கணித அரச தொழில்முறை கடிதத்தில் உள்ள அந்த பண்புகள் என்னக்குள்ள எழுதுவாங்க. அந்த டைம்ல எல்லாம் இவங்க கட்டாயம் குறிப்பிடணும் இந்த இடத்த தான், ஏண்டா கன்ஸ்டிடியூஷன் அப்படித்தான் சொல்லுது, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த அளவுக்கு டீப்பாக பார்க்க மாட்டாங்க, நீங்கள் விருப்பம்னா இங்கே எழுதலாம். நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் வந்து அறிவுறுத்தல் அறிவுரை என்னன்னா, இந்த இடத்துல எழுதுங்க, சட்டம் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றுங்க. சட்டம் பேணியவரின் தலை காப்பாற்றப்படும், ஹெல்மெட் போட சொல்லி போ சொல்கிறாங்க, மோட்டார் பைக்கில் போக சொல்லி, அப்படித்தானே ஜாதியசியல்.
நாங்களாம் போக மாட்டோம், நாங்கள்லாம் சட்டத்துக்கு வாழ்வா கொடுத்தவங்கட்டு போனா தம்பி இருப்பார் அடுத்த லைட் போஸ்ட்ல மூட்டி, தலை வந்து அடுத்த தோட்டத்துலயும் உடம்பு வந்து நடுரோட்லயும் இருக்கும். யாருக்கு நல்லதுக்கு சட்டம் போட்டு இருக்கிறது? உங்கள்கிட்ட நல்லதுக்கு தானே, உங்கள்கிட்ட தலையை காப்பாத்துறதுக்கு தானே. அப்ப சட்டம் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றுங்க, அது உங்களோட சேஃப்டி. What are you telling her? சரி, அப்ப அடுத்தது ஆமந்திரனை உங்களுக்கு விளங்கிட்டு விடயங்களை நீங்க Yeah. குறிப்பிடணும். முடிவு வாக்கியம், முடிவு வாக்கியம் அடுத்தது முடிவு. சரி, இப்ப இன்னொரு டவுட்ஸ் வரலாம் சார். இந்த முடிவை அங்கிருந்து எழுதணுமா அல்லது இங்கிருந்து எழுதணுமா அப்படின்னு கேட்பீங்க. இவ்விடத்துல எழுதணுமா இல்லாட்டி எங்களுக்கு இந்த இடத்துல குறிப்பிட முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க இந்த இடத்துலையும் குறிப்பிடலாம், அங்கேயும் குறிப்பிடலாம், நோ ப்ராப்ளம், ரெண்டும் சரி. ஆனா எங்கட ஐடியா என்னன்னா இந்த இடத்துல குறிப்பிடுங்க. நீங்க வந்து டைப் பண்றது இல்லையா? எக்ஸாம்ல எழுதுறீங்க, எக்ஸாம்ல யாராவது டைப் பண்றதா இல்லையே எழுதுறீங்க. ஆகவே எழுத்து மூலத்துல இங்க எழுதலாம், உங்களுக்கு இங்க எழுதுறதால உங்களுக்கு கை வலிக்காது. விளங்குதா? வலதுல எழுதினா கை வலிக்கும், இடதுல கை வலிக்காதுன்னு இல்லை உங்களுக்கு. ஆனா ஒரு கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சில பிள்ளைகள் செய்யற பிள்ளையை நான் இன்னொரு தடவை சொல்றேன், இந்த அனுப்புறவோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. ஓகேயா? இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இவர் இங்கால விட்டுருவாரு, அப்படி இல்லை அவரையும் அங்கால கொண்டு வா. புரிஞ்சிருக்கா பிள்ளைகள் நான் சொல்றது? புரியுதா? அப்ப இந்த அனுப்புற டீட்டெயில்ஸ் இந்த லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வாரீங்களா? அப்ப எண்டிங் வந்து அதே சைட்ல இருக்கும். அப்ப இதை வந்து நீங்க ரைட் சைட்ல கொண்டு வந்தா எண்டிங் வந்து ரைட் சைட்ல இருக்கும். ஓகேயா? எனி டவுட்ஸ்? This is not a solution, Ashab. This is more problem. சிவாஜி மிஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? சரியா சொல்றது இல்ல, this is more எனக்கு problem. தமிழ் This is not a solution. கடிதம்ன்றது இல்ல, நான் சிங்கள கடிதத்துட்டு போக மாட்டேன் தான் நான் சொல்றேன். சில சில டிஃபரன்சஸ் இருக்கோ தெரியல, இங்கிலீஷ் மொழிகளுக்கு இடையில, ஆனா பொதுவான ஃபார்மட் தான் நான் சொன்னேன். ஆனா சிங்கள கடிதத்துல இதை தவிர ஒரு விடயம் சேர்ப்பாங்க, கவனிச்சிருப்பீங்களோ தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்து யாராவது சொல்லுவீங்கன்னு சொல்ல இல்லை. இந்த வாழ்த்து ஆமந்திரனைக்கு முந்தி இப்படி ஒன்று போடுவாங்க, ஜயவேவ அப்படின்ற ஒரு, அப்படி போடுவாங்க, ஜாயவேவா, செத்தேவா, ஜேசு பிஹிட்டாய், அல்லா தேவி பிஹிட்டாய், தேவி பிஹிட்டாய், புது சாரணாய் அப்படின்னு போட்டிருப்பான், கவனிச்சிருக்கிறேன். விளங்க இல்ல என்னது? தேவேவா அதெல்லாம் லாஸ்டா போறது இல்லையா? இல்ல இல்ல, very easy you saying in ஆமந்திரனே, அந்த விழிப்புக்கு முன்னால. ஆமந்திரனுக்கு இன்னொரு பேர் தான் விழிப்பு, வலிப்பு இல்ல, ஓ விழிப்பு, அதாவது கிரீட்டிங்ஸ். ஓகேயா? ஆமந்திரனே நீங்க எல்லாம் வாங்க கொடுக்குறீங்க, அலிமந்திரேன்னு சொல்லுவாங்க, அலிமந்திரே இல்ல ஆமந்திரனே, ரைட். அப்ப இந்த ஜாயவேவாண்டு கடைசிக்குல போட்டது யாரு சொன்னீங்க? கடைசிக்கு இல்ல, மேலே போட்டுருவாங்க. நான் செம் சில யூனிவர்சிட்டியில பாத்துருக்கிறேன்னு இந்து மத பிள்ளைகள் எழுதுவாங்க, ஓம் ஓம் உண்டு, அதவங்கட அந்த கடவுள் ஆமா அப்படின்னு அந்த இதை போட்டு அப்படி எழுதுவாங்க. எழுதலாம், தனிப்பட்ட கடிதத்தில் எழுதலாம், பிழை இல்லை. அதுதான் சிங்களவங்களும் மக்கள் என்ன செய்யறாங்க, ஜாயவேவா புதுசாரணை அப்படின்னு போட்டு எழுதுவாங்க. பான்சலையில் உள்ள விஹாரையில இருந்து ஒரு கடிதம் உண்டு, தனிப்பட்ட கடிதத்தை அந்த மதகுரு எழுதுறாரா இருந்தா தெருவன் சரணாயில் எழுதுவார் அல்லது புது சரணாயில் எழுதுவார், அவங்க எழுதட்டும். அவங்க அந்த தனிப்பட்ட கடிதத்துக்கு இன்னொரு மத சார்ந்த ஒரு கண்ணியத்தை கொடுக்குறாங்க. ஓகேயா? எனி டவுட்? சரி, அப்படி எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை பாருங்க, உங்களுக்கு ஃபோமட்டை எல்லாம் வராது. எப்படி பாருங்க, நாங்க யவன் நாகே லிபினைய அனுப்புறவர டீட்டெயில்ஸ போட்டு இருக்கிறோம், அங்க தகைய